கிறிஸ்துவில் பிரியமானவர் சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் தந்தையை பார்த்தவர் தான் மட்டுமே என்று சொல்லுகிறார். தந்தையை வேறு எவரும் பார்த்ததில்லை, மகன் மட்டுமே பார்த்திருக்கிறார். இந்த மகனில்தான் நானே கடவுள் என்று சொன்ன தெய்வ கடவுள் வரலாற்றில் இஸ்ரவேலோடு நடந்த மக்கள் நடந்த அதே இறைவன் கிறிஸ்துவில் வாழ்கிறார், கிறிஸ்துவோடு செயல்படுகிறார். எனவேதான் நானே உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறார். இந்த உயிருள்ள உணவு ஒரு மனிதனுக்கு வாழ்வை தருகிறது. எப்படிப்பட்ட வாழ்வு? கிறிஸ்துவை நம்பி இருக்கின்ற வாழ்வு. கிறிஸ்துவை நம்பி இருக்கின்ற வாழ்வுதான் விசுவாசம் என்று சொல்லுவோம். அந்த நம்பிக்கைதான் ஒரு மனிதனை விண்ணகத்தை நோக்கி கூட்டி செல்கின்ற முதல் படி. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் விண்ணகத்திற்கு செல்லுகின்ற வழி நமக்கு தெரியாது. ஏனென்றால் வானத்தின் கீழ் மனிதர்களுக்கு அவருடைய பெயரின்றி வேறு எப்பெயரும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் மட்டுமே கடவுளை பார்த்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்று நானே வாழ்வு தருகின்ற உணவு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றும் வாழ்வார். ஏனென்றால் இந்த உணவை உண்பவர்கள் இந்த உலகத்தில் இறந்து போகக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அவர்கள் உடலளவில் இறந்து போனாலும் விண்ணகத்திற்கு போகின்ற இணைப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். அவர்களுடைய வாழ்வு அவருடைய உடல் இறக்கின்ற போது இறந்து போவதில்லை, மாறாக அது தொடர்ந்து செல்கிறது என்பதுதான். அது மட்டுமல்ல, இந்த உணவை உண்ணுபவர்கள் கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் வாழ்வதனால் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதன் கடவுள் அன்பிலும் பிறர் அன்பிலும் இணைந்திருக்கிறார். அந்த மனிதன் விசுவாசத்தில் உலகத்தில் இருக்கின்ற எல்லாரோடும் இணைந்திருக்கிறார். இந்த இணைப்பு உணவை உண்ணுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறது. கடவுளோடு இணைந்திருக்கவும் மனிதனோடு இணைந்திருக்கவும் விசுவாசத்தை தருகிறது இந்த உணவு. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்வு கொடுக்கின்ற உணவு. இந்த உலகத்தில் கடவுள் அன்போடும் மனிதன் அன்போடும் வாழ்கின்ற போது, விசுவாசத்தோடு வாழ்கின்ற போது, கிறிஸ்து இயேசுவில் ஆழமான விசுவாசத்தோடு வாழ்கின்ற போது, அதுதான் உண்மையான கடவுளின் வாழ்க்கை. எனவே விசுவாசத்தோடு திவ்ய நற்கருணையை அணுக அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு இயேசுவிடம் இருக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு இயேசுவில் இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் காலம் முழுக்க கடவுள் மனிதர்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய தியாக பலியினால் இந்த உலகத்தில் கடவுள் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் நாம் வாழுகின்ற வரையில் கடவுளின் அன்பை சுவைப்போம். இந்த உலகத்திலிருந்து விண்ணகம் செல்லும்போது கூட இந்த கடவுள் அன்பை சுவைத்துக் கொண்டே செல்வோம் என்பதுதான் இந்த உணவினுடைய ரகசியம். எனவே இந்த உலகத்தில் வளமையாய் வாழ இந்த உணவை விசுவாசத்தோடு உண்போம். நம் உள்ளத்திலும் உடலிலும் மகிழ்ச்சி பொங்கும், மனதில் நிறைவடையும்,
நம்மை சுற்றியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நாம் நல்ல உறவோடு வாழ்வோம். நம் சுற்றத்தாரை அன்பு செய்வோம், மன்னிக்க கற்றுக்கொள்வோம், அவர்களோடு நல் உறவை பேணி வைத்துக் கொள்வோம். இதுதான் ஒரு மனிதன் நிறைவோடு வாழ்வதற்கான ஆதாரம். அது கிறிஸ்துவினுடைய திருவுடலிலிருந்து தான் வர முடியும் என்பதுதான் இந்த இறைவாக்கு. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை மெய் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி. உங்கள் தெய்வீக அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரையும் உத உணவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள எங்கள் உடலில் சக்தியையும் வல்லமையையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்று வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இதை விடாது பிறந்து